ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, நெல்லைப்பர் கோயில் பக்கத்தில் தான் நிற்கிறோம். ஏற்கனவே பழைய வீடியோவில் நெல்லைப்பர் கோயில் தேரோட்டத்தை பற்றி நான் மக்களோட கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஜூலை 11 தேரோட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நெல்லைப்பர் கோயில் தேரோட்டத்துக்கு முன்னாடி மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோ நம்ம லிங்கில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். தேர் என்ன நிலவில் நிற்கிது, மக்கள் எப்படி இருக்காங்க, தேரோட்டத்தை பற்றின மக்களோட கருத்துக்களை நம்ம உள்ள ரதவீதியில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தில் நிற்கிறோம். சூப்பராக போயிட்டுருக்கு ஆணி தேர் திருவிழா. இப்போ அவங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க ஒரு அண்ணன்ட்ட கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நெல்லையப்பர் கோயிலுடைய 516 தேரோட்டம் இப்போ வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. இது தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய தேர். முழுக்க முழுக்க மனிதர்களால் மட்டுமே இழுக்கப்படுற தேர். திருவாரூர் தேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹைட்ராலிக் ஜாக் அந்த மாதிரியான டெக்னிக்கல் அப்டேட் எல்லாம் அதில் இருக்குது. ஆனால் நம்ம தேரில் வந்து முழுக்க முழுக்க மனிதர்களுடைய உழைப்பு மட்டுமே, பல்வேறு மனிதர்களுடைய பங்களிப்பில் தான் இந்த தேர் வந்து இன்றைக்கி வந்து நான்கு வருது. 2 வருஷ தடைக்கு அப்புறம் இந்த வருஷ தேரோட்டம்ங்கிறது மிக சிறப்பாக போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் ஜனம், எங்கே பார்த்தாலும் கூட்டம். மக்களும் அவ்வளோ ஆனந்தத்தோடு இந்த தேரோட்டத்தை அவங்களுடைய முழு உடல் உழைப்போடையும் மனசாலையும் இந்த தேரை இழுத்து கொண்டு வராங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர் இந்த நிலையத்துக்கு வரப்போகுது. இந்த தேரில் சுவாமி வந்து இன்றைக்கு அதிகாலையில் எழுந்தருளியிருக்கிறாங்க. இப்போது சுவாமி தேர் நிலையம் வந்த பின்னால் அம்பாள் தேர் நிலையம் கொண்டு வந்து அதன் பின்னால் சண்டிகேஸ்வரர் தேர் வரும். நம்ம கோயிலில் 5 தேருங்க, 5 பெரிய தேருங்க இருக்குது. இருக்கிறதுலே பெரிய தேர் சுவாமியோட தேர். நம்ம கோயிலில் வருஷத்துக்கு 1 முறை வரும். தமிழகத்தில் 3வது மிகப்பெரிய தேர். இந்த தேரோட்டம் அனைவருக்கும் நல்ல வளத்தையும் நலத்தையும் தரட்டும். நன்றி, வணக்கம். ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது தேர் வந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் தேர். இந்த தேரோட்டம் வந்து வருஷம் வருஷம் மிக சிறப்பாக நடக்கும். 2 வருஷமாக நடைபெறாதனால இந்த வருஷம் அதிகப்படியான கூட்டம், அதிகப்படியான மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்த மாதிரி இந்த தேரோட்டம் நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நெல்லையப்பர்னு வீதியில் வந்துகிட்டே இருக்கார். மக்கள் கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலி ஃபேமஸே தேரோட்டமும் அல்வாவும் மட்டும்தான். ரொம்ப விமர்சையாக நடந்துச்சு. நீங்கள் இப்போ 2 வருஷம் கொரோனா லாக்டவுனில் இருக்குது. இப்போ 2 வருஷம் கழித்து ஆணி தேரோட்டம் நடக்குது. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? கடந்த 2 வருஷம் கொரோனாவால் வந்து எந்த ஒரு திருவிழா எதுவுமே நடக்க முடியாமல் போயிடுது. ஆணி தேரோட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம நெல்லை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமானது. அதை வந்து எல்லா மாவட்டத்துலேருந்து வருவாங்க, எல்லா கிராமத்துலேருந்து எல்லா மக்களும் வருவாங்க. பெண்கள், சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆணி தேரோட்டம் நம்ம நெல்லையில். எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய பிரபலமானது திருநெல்வேலி தேரோட்டம். இருக்கிறதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு தேர்லேயே அதிக எடை அதிகமாக உள்ள தேர் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்ட தேர் தான். ஆமாம்,
அது வந்து இது அது ஒரு பெரிய ஒரு பெருமையாகவும் பிரபலமான உள்ள இது. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான கோயில் வைங்களேன் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை. அது இந்த வருஷம் மக்கள் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் எல்லா ஊர்லேருந்தும் எல்லா மக்களும் அதிகமாக வந்திருக்காங்க. அதிகமாக தேர் நிலைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாலும் மக்கள் வந்து அதிகமாக வந்து நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளை வந்து தரிசிக்கணும், தேரை வந்து உடம்பிடிச்சு இழுக்கணும், தேரை வந்து தொட்டு கும்பிட்டு சாயந்தரமாக கும்பிட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் ஆர்வத்தோடு வந்து ஆணி தேரோட திருவிழா வந்து எல்லாருமே நல்லா கலந்துருக்காங்க. நாங்களும் குடும்பத்தோடு வந்து கலந்துட்டுருக்கோம். எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? இங்கே திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை. நிறைய மக்கள் வெள்ளம், நல்ல ப்ராசஸிங் நல்லா இருந்தது, போலீஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மக்கள் நல்லா ப்ராப்பரா சேனல்லாம் கொண்டு போனாங்க, மக்களும் நல்லா ஒத்துழைப்பு தர்றாங்க. ஒன்றும் பெருசா அப்படி ஒன்றும் தவறுன்னு தோணல எனக்கு. சாமி அலங்காரம் எல்லாம் எப்படி இருந்தது? சாமி அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. தேரோட்டத்தை பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்துட்டு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அருமையாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. கூட்டங்கள் வந்துட்டு இவ்வளோ கூட்டத்துக்குள்ளேயும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கலவரங்களோ இல்லை எதுவுமே இல்லாமல் நல்ல முறையில் எல்லாம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹேப்பி. எத்தனை வருஷமாக தேரோட்டம் பார்த்துட்ருக்கீங்க? நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதுவரை பார்த்துருப்பீங்க? ரிட்டையர்ட் ஆர்மி. நான் இப்போ சமீபமாக ஒரு நாலு தேரோட்டம் பார்த்துருக்கேன். லாக்டவுன் முன்னாடி ரெண்டு வருஷம் இப்போ நடக்கலை. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து தேரோட்டம் இப்போ என்னெல்லாம் சேஃப்டிலாம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க? எனக்கு அந்தளவுக்கு வித்தியாசமாக ஒன்றும் தெரில. சேம் முதல்ல எப்படி நம்ம பார்த்தோமோ சேம் அதே விஷயங்கள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கொஞ்சம் செக்யூரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், செக்யூரிட்டி சேஃப்டி நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதல்ல விட இன்னும் மக்களுக்கு ரஷ் இந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிற ரஷ் கூட நான் வந்துட்டு முதல்ல பார்க்கல. ஆனால் இப்போ இந்த வட்டம் அந்த அளவுக்கு மக்களை பார்க்கலாம். பக்தி அதிகரிச்சிருக்கு மக்களுக்கு, இந்த கொரோனாக்கு அப்புறம் பக்தி நல்லா அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய், நம்ம இப்போ ஆணி தேரோட்டம் நெல்லையப்பர் கோயிலில் நிற்கிறோம். நம்ம காலையில் தேரோட்டம், மக்கள் கூட்டம் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்தது. ரெண்டு வருஷம் லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுறாங்க மக்கள், நெல்லை மக்கள். அவ்வளோ கூட்டம், யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ கூட்டம். ஈவினிங் நம்ம இப்போ தேரை போய் பார்க்கலான்னு போனோம், ஆனால் உள்ளே போக முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்தது. இப்போ நாலு ரத வீதியும் தேர் சுற்றி வந்து நிற்க போகுது. மக்கள் இன்னும் போயிட்டு இருக்காங்க, உள்ளே நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. செம ரொம்ப செலிப்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோ மூலமா பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூ பண்ணி எப்போ ஸ்டே டியூனாக இருங்க. நிறைய வீடியோ இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். எபிக்ஸ் ஆஃப் நெல்லை. ஓகே.